ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அமைந்துள்ள பல அற்புதமான வரலாற்று மிக்க சிறப்பு வாழ்ந்த மிகவும் பழமையான தென்பண்ணை நதிக்கரையில் அமைந்துள்ள கோவில் ஸ்ரீ வீரட்டீஸ்வரர் கோவிலில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட மூலவர் பெயர் வீரட்டீஸ்வரர், தாயார் சிவானந்த வள்ளி. நம்ம தமிழர்களின் மிக சிறந்த கட்டிடக்கலைக்கு உதாரணம் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலே ஆகும். இங்கே இருக்கிற வீரட்டீஸ்வரர் பழமையான சிவன் கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பெரிய கோவிலான தஞ்சை பெரிய கோவில் கட்டிய ராஜராஜ சோழனின் தாயார் வானமன் மகாதேவி பிறந்த ஊர் திருக்கோவிலூர். அடுத்தது பார்த்திங்கன்னா, 63 நியாயன்மார்களில் இருவரான மெய்ப்பொருள் நாயனார் நரசிங்கமுனை ஐயர் பிறந்த ஊர்தாங்க இங்கே இருக்கிற திருக்கோவிலூர். இந்த கருவறைக்குள்ளே இருக்கிற மூலவர் சிவபெருமாளுடைய பெயர் அந்தகாசுரன் சம்ஹாரமூர்த்தி, தாயார் பெரிய நாயகி சிவானந்த வள்ளி. சிவபெருமாள் ஐயனுக்கும் தாயாருக்கும் இங்கே வந்து தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கு. இங்கே இருக்கிற மூலவர் வீரட்டீஸ்வரர் கோவிலோட கருவறையை கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனின் தாயார் வானமன் மகாதேவி அவங்களால கட்டி வழிபட்டதா இங்கே இருக்கிற கல்வெட்டு மூலிமா குறிப்பிட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 11வது தலமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா சிவானந்த வள்ளி தாயாரோடைய சன்னதிக்கு முன்னாடி கல் தூண்கள் கொண்டு பழமையான மண்டபம் அமைஞ்சிருக்கு. அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பழமையான தேர்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க. 4 தூண் கொண்டு சிறிய மண்டபத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சிங்க வாகனம் அமைச்சிருக்காங்க. இதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பழமையான கல் சிற்பமாக இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்புமிக்க வரலாற்றை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒருமுறை பார்வதி அன்னை சிவபெருமாளுடைய சூரியனும் சந்திரனுமான இரண்டு கண்களை விளையாட்டாக மூடியிருக்காங்க. அந்த நேரத்தில் உலகமே இருண்டிருக்கு. அந்த இருட்டு மூலையுமா அந்தகாசுரன் என்ற அசுரன் பிறந்து உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்கான். தேவர்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சிவபெருமாள் கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. கோபம் கொண்ட சிவபெருமாள் அந்தகாசுரனை வதம் செய்ய மகாபைரவரா வடிவெடுத்து 8 திசைக்கும் 8 பைரவர், ஒவ்வொரு திசையிலையும் 8 பைரவர்னு சொல்லி 64 பைரவர்களாக வடிவெடுத்து அந்தகாசுரனை அழித்த இடம்தான் இங்கே இருக்கிற சிவபெருமாளுடைய திருத்தலம். இங்கே இருக்கிற கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமாள் அந்தகாசுரனை அழிக்கும்போது அவருடைய வேர்வை துளியிலிருந்து வாஸ்து புருஷன் தோன்றிய ஸ்தலமாக இது கருதப்படுது. அதனால இங்கே வர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக வேண்டிக்கிட்டு போகிறாங்க. கோவிலோட ராஜகோபுரம் கடந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் அமர்ந்திருக்காரு. மிகவும் அற்புதமாக அமர்ந்திருக்கிற மூலவர்
அந்தகாசுரன் சம்ஹார மூர்த்தியை தரிசிக்க அவ்வளோ ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் மனசுக்கு நிறைவாக கிடைச்சது. மிக அற்புதமான கோவில். மூலவர் சன்னதிக்கு உள்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானையுடன் முருகப்பெருமாள், நடராஜர், துர்கையம்மன், மகாவிஷ்ணு, பைரவர், லிங்கோத்பவர், 9 நவகிரகங்கள், பள்ளி அறை, உச்சவர் சிலைக்கான தனி அறைகள் அமைஞ்சிருக்கு உள் பிரகாரத்தில். மூலவர் சன்னதிக்கு பின்புறமாக அமைந்திருக்கிற லிங்கோத்பவர் சிற்பத்தை பாருங்க, அவ்வளோ துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் செதுக்கியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் சிவபெருமாளுடைய அடிமுடியை காண முயற்சித்ததை, அதன் காட்சியாக தான் எந்த ஒரு சிவன் கோவில்லையும் மூலவர் சன்னதிக்கு பின்புறமாக லிங்கோத்பவரை அமைச்சிருப்பாங்க. மூலவர் சன்னதிக்கு உள்ள இருக்கிற பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையான சிற்பங்களும் கல் தூண்கள் கொண்டு அமைந்திருக்கு. இங்கே இருக்கிற கோவிலில் இன்னொரு தனி சிறப்பு மிக்க வரலாற்று கதை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சுந்தரரும் சேரமான் பெருமாளும் பெருமாளையும் பார்வதி அன்னையை தரிசிக்க வானம் வழியாக கைலாயம் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் மகா கணபதிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த ஔவையாரையும் அழைச்சிருக்காங்க. கைலாயம் போறதுக்காக ஔவையார் பிள்ளையாருக்கு அவசரமாக பூஜைகள் செஞ்சிருக்காங்க. பிள்ளையார் தோன்றி, தெய்வ குழந்தையான எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கணபதிக்கு ஔவையார் அழகான தமிழில் அகவல் பாடி பூஜையை முடிச்சிருக்காங்க. அந்த பாடலை கேட்டு ஆனந்தம் அடைஞ்ச பிள்ளையார் சுயரூபத்தோட அவருடைய தும்பி கையில் ஔவையாரை ஏந்தி சுந்தரரும் சேரமான் பெருமாள் போய் கைலாசம் சேரத்துக்கு முன்னாடியே பிள்ளையார் ஔவையாரை கைலாசத்தில் சேர்த்துருக்காரு. அவ்வளோ அற்புதமான வரலாற்று மிக்க சிறப்பு வாழ்ந்த பழமையான கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற திருக்கோவிலூரில். இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமாளை தரிசனம் பண்ணால் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும், போன ஜென்மத்தோட பாவங்கள் நீங்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும். இந்த கோவிலில் வாஸ்து புருஷன் தோன்றியதால் வீடு கட்டுற தடைகள் நீங்கும். நாம் இப்போ பார்க்குறது வெளி சுற்று பிரகாரம். இங்கே பார்த்திங்கன்னா மரங்கள் செடிகள் கொடின்னு சொல்லி அழகாக பராமரிக்கிறாங்க. ரொம்ப இயற்கையாகவும் அழகாகவும் வச்சுருக்காங்க கோவிலை. நாம் கோவிலுக்கு போனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்காக கோவிலை கொஞ்சம் சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சில வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருந்தது. இங்கே இருக்கிற பழமையான வீரட்டீஸ்வரர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவண்ணாமலையிலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற வீரட்டீஸ்வரர் கோவிலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உலகளந்த பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. அதுவும் மிக பழமையான கோவில், மிக அற்புதமான வரலாற்று மிக்க கோவில். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். உலகளந்த பெருமாள் கோவிலும் நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ரொம்ப அருமையான அற்புதமான கோவில். இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்பண்ணை நதிக்கரை ஓரம் அமைந்துள்ள வீரட்டீஸ்வரர் திருக்கோவிலில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.